வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வை முடிவை விரைவில் அறிவிக்க வேண்டும். தேர்வர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க, குரூப் டூ தேர்வை விரைவில் முடிவு அறிவிக்க வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அரசு பணியாளர் தேர்வாணையம் நேர்முக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இல்லாத குரூப் டூ பணியிடங்களுக்கான அறிவிப்பை கடந்த மாதம் பிப்ரவரி 23 தேதி வெளியிட்டது. சார் பழிவாத நகராட்சி ஆணையர் கிரேட் டூ இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், வணிகத்துறை அதிகாரி, ஸோ இந்த மாதிரி உட்பட 5413 இடங்களுக்கு கடந்த மே 21 தேதி முதல் நிலை தேர்வினை நடத்தியது. தேர்வுகள் நடத்தப்பட்டு 3 முடியும் நிலையில் இதற்கான முடிவுகள் வெளியிடப்படவில்லை. தேர்வாணையத்தின் அட்டவணை மேம்படி மெயின் தேர்வு செப்டம்பரில் நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முதல் நிலை தேர்வு முடிவுகளை இதுவரை வெளியிடப்படவில்லை. இது குறித்து ஆயக்குடி இலவச மைய நிர்வாகி ராமமூர்த்தி கூறியவர், குரூப் டூ தேர்வினை சுமார் 600,000 பேர் எழுதி முடிவுக்காக காத்துட்டு இருக்காங்க. கடந்த 3 முன்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவுகள் 15 வெளியிட்டு சரித்திர சாதனை நிகழ்த்தியது. ஆனால் இந்த முறை முடிவுகள் வெளியீடில் காலதாமதம் ஏற்படுவது. எனவே குரூப் டூ தேர்வுகள் 3 நிலைகளை கொண்டதால் தேர்வு அறிவிப்பிற்கும் பணி நியமனம் பெறுவதற்கும் ஓராண்டிற்கு மேலாகிறது. எனவே தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் அனைவருமே கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயமாக குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவுடைய தேர்வுகளை நாளை முதல் நாம எதிர்பார்க்கலாம். அந்த தேர்வு முடிவுகள் எல்லாமே நமக்கு வெளியிடுவாங்க. கிட்டத்தட்ட மெயின்ஸுக்கு இந்த ஆண்டு அதிகப்படியான நபர்கள் செலக்ட் பண்ண போறதாகவும் திட்ட வச்சிருக்காங்க. அதிகப்படியான நபர்கள் மெயின்ஸில் செலக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய கட் ஆஃப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக குறையும். ஸோ மெயின்ஸுடைய தேர்வு தேதி செப்டம்பர் இறுதியில் அறிவிச்சிருவாங்க. அக்டோபர் மற்றும் நவம்பரில் மெயின்ஸ் தேர்வு நடைபெறும். ஸோ என்னென்ன கட் ஆஃப் பெற்றிருந்தால் உங்களால் மெயின்ஸ் எழுத முடியும் அப்படின்றதாக கூட தான் நம்ம பார்க்கலாம். ஆண்களாக இருந்தால் ஓசி 143, பெண்களுக்கு ஒரு மைனஸ் கழித்துக் கொள்ளப்படும். பிஎஸ்டிஎம்னா -4, பிடபிள்யூனா -15, பிசியாக இருந்தால் ஆண்களுக்கு 147, பெண்களுக்கு -2 கழித்துக் கொள்ளப்படும். பிஎஸ்டினா -6 கழித்துக் கொள்ளப்படும், பிடபிள்யூனா -15. ஸோ பிசி முஸ்லீம் தான் ஆண்களுக்கு 143, பெண்களுக்கு -3 கழித்துக் கொள்ளப்படும். பிஎஸ்டினா அதிலிருந்து 7 கழித்துக் கொள்ளப்படும், பிடபிள்யூனா -16. எம்பிசி மற்றும் டிஎன்சி ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு -2 கழித்துக் கொள்ளப்படும். அதிலிருந்து பிஎஸ்டினா 6 கழித்துக் கொள்ளப்படும், பிடபிள்யூனா -15 கழித்துக் கொள்ளப்படும். அடுத்து எஸ்சினா ஆண்களுக்கு 143, பெண்களுக்கு -3 கழித்துக் கொள்ளப்படும். பிஎஸ்டினா -7 கழித்துக் கொள்ளப்படும், பிடபிள்யூனா -16 கழித்துக் கொள்ளப்படும். அடுத்து எஸ்சிஏனா 142, பெண்களுக்கு -3, பிஎஸ்டினா -7, பிடபிள்யூனா -16. எஸ்டி 140, ஆண்களுக்கு பெண்களுக்கு -3 கழித்துக் கொள்ளப்படும், பிஎஸ்டினா -8 கழித்துக் கொள்ளப்படும், பிடபிள்யூனா -16 கழித்துக் கொள்ளப்படும். பிடபிள்யூடி, ஸோ உள்ளிட ஒதுக்கீட்டில் வரவங்களுக்கு பேசிக்காக 130 ஆண்கள், பெண்கள்லாம் -5 கழித்துக் கொள்ளப்படும், பிஎஸ்டினா -8 கழித்துக் கொள்ளப்படும், பிடபிள்யூனா -17 கழித்துக் கொள்ளப்படும். இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் மெயின்ஸ் படிக்க தயாராகிக் கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.